வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் ஓங்காரக்குடிலுக்கு நம்ம குருநாதர் சந்திக்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு போகிறாங்க. அப்படி வந்துட்டு போகிற அன்பர்கள்ட்ட அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் சந்திரன். நாங்கள் ஈரோட்டிலிருந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம். சரிங்க. நாங்கள் இங்கே 2006 வருஷத்துலேருந்து நம்மளுடைய குடிலுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு பயணமாக நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம். இங்கே வந்து ஐயாவை வந்து நாங்கள் அதை பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த இடத்த அறிமுகப்படுத்தினவர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ராம கனக சுபரத்தினம் திரு கவனகர் ஐயான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எங்களுக்கு இங்கே வழிகாட்டினாங்க. அவங்க வழிகாட்டின நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இங்கே தொடர்ந்து வந்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து இங்கே வரும்பொழுது ஐயா வந்து ஞானிகளுடைய திருவடியை நீங்கள் பூஜை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னாங்க. முத தடவை சொல்லும் பொழுது அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு, இது எல்லோரும் செய்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை ஐயா சொன்னதுக்கப்புறம் அதை ஆழமாக உள்வாங்கி அதை செய்ய ஆரம்பித்தபோது தான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பொருளாதார தடை, குடும்பத்தில் சமாதானம், நிறைய பேர்த்துட்டு அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, இந்த மாதிரியான நிறைய பலன்கள் வந்து எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுலேருந்து நாங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறோம். அதே மாதிரி யார் புதுசாக வரேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் நாங்கள் இங்கே கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்ககிட்டையும் நாங்கள் சொல்லி அனுப்புறது என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எதையுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி இதே மாதிரி ஞான மார்க்கத்தில் வந்து தன்னுடைய ஜென்மத்தை யார் கடை தேற்றி கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ அந்த விருப்பம் உள்ளவங்களும் உங்களுக்கு வந்து ஆசானம் உங்களுக்கு அடையாளம் காமிப்பாங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அவங்கள வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஐயாவை தரிசனம் செய்ய வச்சு உங்களுடைய ஊழியங்களை, அதாவது இந்த அன்னதானங்களை, மற்ற பணி இறை பணிகளும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, கூட்டாகவும் செய்யுங்கன்னு நிறைய பேர்த்துக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட அனுபவமும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் முதல் முதல்ல ஆசானை சந்திக்கிறப்ப அந்த தருணம் இருக்கும் இல்லைங்களே, அது எப்படி இருந்துச்சுங்க ஐயா உங்களுக்கு? ஆசானை முதல் முதல்ல தரிசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவங்களாக இருந்தது. அப்போ உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய பொருளாதாரத்தில் வந்து நான் ரொம்ப பின்தங்கி இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கே ஒரு பஸ்ஸுக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்தோம். அப்போ ஆசான்ட்டு வந்து நம்ம கேட்டோம், ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி ரொம்ப கஷ்டப்படுறங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு ஐயா சொன்னாங்க, நீ எந்திரியா மேலே, இது 8000 பேர் இந்த இடத்துல பசியாறிட்டு போயிருக்காங்க, இந்த இடத்துல வந்து நீ வருத்தப்படக்கூடாது, நீ நல்லா இருப்ப, வாழ்த்துக்கள், இனிமே உன்னை வந்து அகத்தீசன் வந்து என்றைக்கும் உன்னை கூட இருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, இது பெரிய ஒரு மகான்களும் ஞானிகளும் சொல்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தை தான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இங்கே வந்து நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரக்கு எனக்கு ஒரு 100,000 ரூபா செலவாகும் அப்படின்னா அதை நான் ஒருத்தனே செய்யக்கூடிய அளவுக்கான தகுதியை ஆசான் எனக்கு வழங்கியிருக்காங்கன்றத இப்போ தான் சமீபமாக புரிஞ்சு இத்தனை நாள் வந்திருக்கேன் இங்கே பேட்டி கொடுக்கல. இதை நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக சகோதரி வந்தாங்க, இதை பகிர்ந்துக்கிறது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. சரிங்க. நான் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சைவமாக இருக்கீங்களா? அசைவமாக இருக்கு? சைவமாக தான் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் சைவங்களா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து சைவம் தான்? இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க. சரிங்க. அப்போ ஆசான் சொல்கிற முக்கியமான கருத்துக்களில் வந்து சைவமும் ஒன்று. அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஐயா? நிச்சயமாக உயிர் கொலை கூடாது. ஒரு உயிரை கொலை செய்யும் பொழுது அந்த உயிர் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையும் மிக சிரமத்துக்கும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்ற அந்த வார்த்தைகளையெல்லாம் மகான்கள் வாக்கு என்றைக்கு பழிக்கும், அதனால் அந்த அது பயம் உண்டு. அந்த பயத்தில் இப்போ தெளிவு வந்திருக்கு. சரிங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது ஓங்காரக்குடியில் பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொல்லுவீங்க? ஓங்காரக்குடியில் பற்றி நம்ம வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்துட்டா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறது உண்டு, நிறைய வேண்டுதல் வைக்கிறது உண்டு. வாழும் மகானை பார்த்து நீங்கள் எங்கேயாவது ஆசி வாங்கியிருக்கீங்களா? நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முடிஞ்சோடனே நம்ம ஆன்மாவுக்கு ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது எவ்வளவோ பாவங்கள் எவ்வளவோ தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம், அதற்குரிய புண்ணியம் பலம் இருக்கும். இவன் இந்த ஆத்மா வாழ்க்கையில் வாழும் மகான தரிசனம் செஞ்சுருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது செஞ்சுருக்காங்க அப்படின்னாவே நம்மளை ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு ஒரு உயர் பிறப்புக்கோ அடுத்தது ஞான பிறப்புக்கோ ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்குங்க. அந்த கிஃப்ட்டு மறுஜென்மம் வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு பட்டால் நீங்கள் ஓங்காரக்குடியில், திருச்சி மாவட்டம் துறையூரில் ஓங்காரக்குடியில் போய் ஆசானை பார்த்து ஒரு ஆசி வாங்கிட்டு வாங்கன்னு. அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல முடியலன்னு சொல்லி ஒரு பயங்கர என்ன சொல்றது அப்படியான ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆகி வரதுக்கும் ஆயத்தமாயிட்டு. சரிங்க. நான் இப்போ வந்து நீங்கள் நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க இல்லாத மாற்றம் இங்க என்ன நீங்க பாக்குறீங்கன்னா?
அங்கே இல்லாத மாட்டோம்னா அங்கே இப்படி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். குழந்தைகளாட்ட வழி நடத்தல. இங்கே அப்படியே ஆசான் வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி வழி நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆசான் சொல்லாமையே வழி நடத்துகிறாங்கன்றதையும் நாங்கள் உணர முடியுது. அந்த என்ன சொல்கிற சித்தர்களுடைய அந்த இறை ஆட்கொள்ளுதல் மிகுதியாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்த எப்படி வந்து ஃபோனுக்கு டவர் கட் ஆயிடுச்சுன்னா செயல்படாது, அதே மாதிரி உள்ளே வந்த உடனே தேவையில்லாத உலக பிரகாரமான எந்த ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே வரதே இல்லை. இதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது கண்டிப்பா. வந்து உணர்ந்து எல்லாருமே வந்து செல்ஃபா உணரணும். அதுக்கு எல்லாத்துக்கும் வருங்காலங்கள்ல ஆசான் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தவறாம இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இங்க வந்துட்டு போகணும். வந்துட்டு போறது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம அங்க உருவாக்கணும் அப்படின்றதையும் ஆசான்ட்டு ஆசையா வாங்கிட்டு போறதுதான் பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இப்போ சரிங்கண்ணா, இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கண்ணா? ஏன்னா பெரிய அளவில் செஞ்சிட்ருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே ஓங்காரக்குடியில் தொண்டர்கள் நிறைய இடங்களில் அன்னதானமும் சரி அருட்கஞ்சியும் சரி செஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? அது வந்து மிக ஒரு உயரிய உன்னத பணி. ஏன்னா இறைவன் செய்யக்கூடிய ஒரு வேலை அது. அந்த வேலையை வந்து இங்கே தொண்டர்களுக்கு இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசான ஒரு வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து அதில் நாங்களுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கான சூழலுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற செய்கிற அன்னதானத்துக்கும் இதுக்கு செய்கிறதுக்கு அன்னதானத்துக்கும் நிறைய வித்தியாசம் என்னென்னா, மற்ற அன்னதானங்கள் பசியை மட்டுமே ஆற்றும். ஆனால் இங்கே செய்யப்படுகிற அன்னதானத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா பசி ஆற்றுவித்தலுக்கு மேலே ஞானமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுன்ற உணர்வை தூண்டக்கூடியதான் இங்கே பசி ஆற்றக்கூடிய ஒரு விஷயம், மற்ற தொண்டர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, நீங்கள் ரெகுலராக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, ரெகுலராக பண்ணிட்டு வாரம் வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்டில் பண்ணி பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் வெளியில கொடுத்துட்டோம். நீங்க குடுக்கறப்ப வாங்குற மக்களை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? வாங்குற மக்கள்கிட்ட வந்து நாங்க கேப்பா, ஐயா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்போம். அவங்க வாங்கிட்டு அது வாழ்த்துவாங்க. வேற எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்கோம், அதுக்கெல்லாம் வாழ்த்து கிடைச்சது இல்லை. இந்த விஷயத்த செய்யும் பொழுதுதான் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும். எங்களுக்கே அதை நாங்க எப்ப போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்கண்ணா, இந்த அரங்க டிவி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அரங்க டிவி பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து இது கலியுக காலமாக இருக்கிறதுனால இந்த கலியுக கடவுளுக்கு ஆசான் தலைவன் முருகப்பெருமான் தான். அவருடைய அவதாரமாக தான் ஐயா விட்டுருக்காங்க. அது ஐயா அன்னைக்கு வந்து அவருடைய ரூபத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதை யாருமே சாதாரணமாக நினைக்காம எல்லா உலக போக்கு நிகழ்ச்சிகளோட இந்த அரங்கர் டிவியுடைய நிகழ்வுகளை எல்லாம் நினைக்காம இது ஒரு உன்னதமான ஒரு இறை நிலையோட ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைப்பாடுன்னு எல்லாரும் நினச்சி எல்லாரும் அவங்கவுங்க இங்கே வந்து ஐயாவுடைய ஆசையை வாங்கி தன்னுடைய ஜென்மத்தை கடைத்தேற்றத்துக்கு தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்குதுன்றதை உணர்ந்து எல்லோரும் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதான் அரங்க டிவியுடைய நேயர்கள் அனைவருக்கும் அடியான் தெரிவிச்சுக்கிற செய்திங்க. இன்னைக்கு ரொம்ப நன்றிங்க. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட அனுபவம் ஒன்று ஒன்றையும் மக்களுக்கு புரியும் விதமாக நல்லபடியாக எழுத்து சொன்னீங்க. உங்களோட பணி மேலும் தொடரணும், நீங்கள் ஆசான் கிட்ட நிறைய ஆசைகள் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னு நான் இங்கே அரங்க டிவி சார்பாக வேண்டிக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. Thank you.